நான் மனோரமா கிட்ட 35 வருஷமாக ட்ரம்மராக இது வாசிச்சுருந்தேன். இப்போது வந்து கடைசியில் பாக்யராஜ் சார்கிட்ட வந்து கம்போசிங்லாம் வாசிக்கும் போது அவரை வந்து ஆஸ்தான என் குருவாக நான் பாக்யராஜ் சாரை தான் நான் ஏற்று வச்சு இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது கூட என் மனசுக்குள்ளே அவரை தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அவர் என்ன அவ்வளோ அரவணைப்பார் அவர் வீட்டில் என்னங்க. அப்புறம் எல்லாரையும் சொல்லிக்கிட்டலாம் வாசிச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் சந்தோஷ் சார் மியூசிக் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம் ஏவிஎம்மில். அப்போது வந்து படம் ஸ்டார்ட் பண்ணல, சாங்கு மட்டும் சொன்னார் இது மாதிரி சாங்கு பண்ணணும் இந்த சுச்சுவேஷன் போது. அப்போது நீலாம்பரி சாங்கை நான் அவருக்கு பாடி காமிச்சேன். நீலாம்பரி உன்னை நான் தேடினேன், ரொம்ப அருமையாக இருந்த டியூனு லிரிக்ஸ் இருக்குதான்னு சொன்னால் ஒரு பல்லவி நான் பண்ணி எழுதிட்டேன். சரணை வந்து நம்ம கவிஞருங்க இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு. சரி இந்த சாங்கை சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு ரெடி பண்ணுங்கன்னாரு. ஏன்னா அவர் கேரளாவுக்கு போகிறாரு. உடனே நான் அந்த சாங்கை பல்லவி மட்டும் ஃபினிஷ் பண்ணி பாடி காமிச்ச உடனே என்னை கன்ஃபார்ம் பண்ணார். எனக்கு அது பெரிய சந்தோஷம். சந்தோஷ் சாருக்கு ரொம்ப நமஸ்காரம். இந்த பாடலை ப்ரொடியூசர் கேட்டுட்டு அவர் 100% ஓகே இவர் மியூசிக் டைரக்டர் ஆகுங்க, அவருக்கு உடனே பணம் அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு பணம் மெட்ராஸ் காமிச்சு இந்த சாங்கெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த எங்கள் ராஜன் சாருக்கு நன்றி, எங்கள் பாக்யராஜ் சாருக்கு நன்றியோ நன்றி, ராஜன் சார், மோகன் சார், இங்கே இருக்கிற பிரெஞ்சி எல்லா பேருங்க எனக்கு தெரியாது. அதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், அதோடு எல்லாரும் மன்னிச்சிடுவோம். நான் இப்போ மலையாளத்தில் சொல்லலாம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி, இது ஆദ്യമായിട്ട് റിലീസ് ആവുന്ന എൻ്റെ ആദ്യ മൂവിയാണ്. ഇതിന് എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. കാരണം ഈ ഒരു അവസരം തന്ന ഡയറക്ടർ സന്തോഷ് സാർ, എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷമുണ്ട്. സാറ്, സാറിൻ്റെ ഹെൽപ്പാണ്, സാറിൻ്റെ സപ്പോർട്ടാണ് ഇപ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ നിൽക്കാൻ കാരണം. കാരണം അന്ന് നമ്മുടെ ഷൂട്ട് ലൊക്കേഷനിൽ വെച്ച് സാർ ഒരുപാട് ഹെൽപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട്, സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പം സാറിന് എനിക്ക് തീരാത്ത അത്ര സപ്പോർട്ട് തന്നതുകൊണ്ട് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട്. പിന്നെ അതുപോലെ പ്രജിൻ ചേട്ടൻ, ഞാൻ ഒരുപാട് ടേക്കിൽ പോയ ഇതിലൊക്കെ നല്ല ക്ഷമയോടെ നിന്നിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട് രണ്ടുപേർക്കും. പിന്നെ എല്ലാവർക്കും, ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും എനിക്ക് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട്. കാരണം ഈ ഒരു സിറ്റുവേഷനിൽ ഞാൻ ഒരിക്കലും വരുമെന്ന് വിചാരിച്ചല്ല. ഒരു നായികയായിട്ട് എന്നെ സെലക്ട് ചെയ്ത എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക്സ്. പിന്നെ എല്ലാവരും സിനിമ കാണണം, സപ്പോർട്ട് ചെയ്യണം. ഇനിയും ഇതുപോലെ നല്ല നല്ല സിനിമകൾ കിട്ടട്ടെ എന്ന് ആഗ്രഹിക്കുന്നു. താങ്ക് യു, താങ്ക് യു സോ മച്ച്. ഭാഗ്യരാജ് സാർ, എസ് എൻ സ്വാമി സാർ, പ്രഭാകരൻ സാർ, ജിനേഷ് അവർ, രാജൻ തോമസ് സാർ, ഡയറക്ടർ സന്തോഷ് സാർ, ബോസ് വെങ്കടണ്ണ, ഹീറോയിൻ ഷാന, മറ്റും ഇന്ന പടത്തോട് വില്ലൻ അറിവാണ് സുനിൽ സാർ, എല്ലാവർക്കും വണക്കം. സേവകർ 25 നല്ല പടത്തെ മുടിച്ചോ വൺ സ്റ്റെച്ചാ. അതുക്ക് ഒരു കാലഘട്ടത്തിൽ ഒരു വർഷം രണ്ട് വർഷം പോകുന്ന പടങ്ങൾ போய் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்ட்ரெச்சாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டைரக்டர். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ் சார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்போயாவது படங்கள் நடிச்சுட்டே இருப்போம், எந்த படம் நமக்கு ஓடும், எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம், அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை மட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோன்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டே போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. நான் 2012 ஒரு படம் பண்ணேன், தீக்குளிக்கும் பச்சை மரம், மதுபட் சாரோட ஒரு இதில். அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் மைண்டில் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்மகிட்ட அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னை நம்பினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஷஹானா, தமிழுக்கு புதுசு, ஒரு செகண்டில் அது ஏஷியானெட் சேனலில் சூர்யா டிவி ஆன மாதிரி ஆகிப்போச்சு தமிழ்.
ரொம்ப சந்தோஷம். ஸோ மேற்கண்ட குட் லக், எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம் சுனில் சார். சேவகர் எல்லா இடத்துலையும், எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்கே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சேவை செய்கிற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு வாலிப சங்கம் இருக்கும், ஒரு ஒரு செட்டாக 5 பேர் இருப்பாங்க பசங்க. அவங்க கண்டிப்பாக அதில் ஒரு தலைமையாக ஒருத்தர் ஹெட்டு ஒருத்தர் இருப்பான். தெரியுதா அண்ணா, முகம் தெரியுதா? நானாக ஃப்ளோவில் பேசிட்டேனோ? சரி ஓகே, ஃபஸ்ட்டில் தானே? இல்லை இல்லை, நான் பேசலை, இல்லை இதுலேருந்தே போயிடுறோம், பிரச்சனை இல்லை. ஆ ஓகேண்ணா, ஓகே தேங்க்யூண்ணா. அப்போ இல்லைன்னா டெலிகாஸ்ட் ஆகும் நினைக்கிறேன். ஓகேண்ணா, அதே மாதிரி போச்சு. சரி ஓகே, அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ஒரு டவுனில் ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் ஹெட்டாக இருப்பான். ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜய் நான் நடிச்சிருக்கேன் நான் படத்தில். அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும், இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இன்றைக்கி பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடாமல் தடுக்குவாங்க தீம சக்திகள். ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம். இதில் வந்து போஸ் வெங்கட் அண்ணன், நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கட் அண்ணன் நரேன் சார் இருந்திருக்காங்க அந்த படத்தில். ஸோ லாஸ்ட்டு ஒரு கேஸ்டிங் போயிட்டுருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன், என்னோட தம்பியை நினச்சி நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் வெங்கட் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன். அது இல்லாமல் வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட் இழுத்து விட்டாங்க, நாளைக்கு அதுதான் விஷயமாக வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்படிலாம் யாரும் எல்லாருக்கும் நிகராக யாரும் நிச்சயம் முடியாது. என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே இளைய தளபதி, எல்லாம் ஒரே விஷயந்தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம், நிச்சயமாக அந்த இடம் நம்ம கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவாக மாறுவோம். அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவாக மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும், நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும், ஓடிடிலையும் ப்ரொடியூசருக்கும். அதே மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும்னு தான் நான் இவ்வளோ வருஷமாக போராட்டிகிட்ருக்கேன் 12 வருடங்களாக. ஸோ என்னோடய முயற்சியில் உதவ வந்திருக்கேன். மேற்கொண்டு நல்ல இயக்குநர்களுக்கும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படங்கள் பண்ணேன், படம் பண்ணிகிட்டே இருப்பேன். வாய்ப்பெடுத்து நன்றி, அன்பேஷம், தேங்க்யூ. ஒரு சின்ன படம்னா கூட்டம் எப்பவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய சின்ன படத்துக்கு வந்திருக்கும், என் படத்தையும் சேர்த்து. இன்றைக்கி என்னென்னு தெரியல இவ்வளோ கூட்டம் இருக்குது, அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல. அதுக்கு ப்ரொடியூசரோட மனசு தான் காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். பிஆர்ஓ தான் காரணம், சக்தி. நாளைக்கு இதே இடத்துல என் பேனர் இருக்க போது, நாளைக்கு சார் ஆடியோ ரிலீஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாள் நான் நடித்த படத்தோட ஆடியோ ரிலீஸ். இது வந்து பிரச்சனை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பு, தம்பி, ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு 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 பயம், இவ்வளோ ஆசை வச்சுருக்கோம் என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ, ஈவினிங் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை வந்து எப்படி பயன்படுத்துவேன்னா, ஒரு 9 மணி ட்ராவல், 9 to காலையில் வரைக்கும் வண்டி ஓட்டுவோம். அந்த சமயத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு கூட இருக்கவங்களுக்கு கதை சொல்லுவேன். கதை சொல்ல பழகின இடம் ஆட்டோ ஸ்டாண்ட். அப்போது இந்த கன்னிமாடம் கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் உருவாகுது. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், இப்போ கூட தூக்கத்தில் கூட வரும். ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது, நான் ஆட்டோ ஓட்டும்போது என்னவா இருந்தனோ அதே மனநிலையோடு ஒரு நாள் பிரச்சனை ஒரு ஷூட்டில் பார்க்குறேன். நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான், ஃபிட்டாக இருக்கான், நல்ல பையன், அழகாக இருக்கான், ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு பிரஜன் வச்சு படம் பண்ணுவோம், இப்போ தான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. கன்னிமாடம் படம் பிரஜன் வச்சு பண்ண வேண்டிய படம், மிஸ் பண்ணிட்டான், இவ்வளோ தான் சொல்கிறேன். ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க, ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரே கூப்பிட்டு வந்தாங்க கன்னிப்பாடம். அப்போது அந்த ஸ்ரீராம்ங்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துடணுன்ட்டு என்கிட்ட பயங்கரமாக போராடுறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறான்னா, அண்ணே நீங்கள் ஹீரோ யாரை வேணால் போட்டுக்கோங்க, ஹீரோ யாரை வேணால் போட்டுக்கோங்க, இந்த படம் ஓடும், இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடும்போது நான் சொன்னேன், லிஸ்ட்டே போட வேணாம், பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னோடனே அந்த ப்ரொடியூசரும் மலையாளி தான், அவரும் ஏ பிரஜின் எனக்கு கூட தெரியுமே, அவரை போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாள் டிஸ்கஷன் பிரஜின் வச்சு தான் போச்சு, அவன் வருத்தப்படுவான்ட்டு நான் அது வரைக்கும் சொல்லவே இல்லை.
அப்புறம் கடைசியாக நன்றி கடனா நான் என்னன்னா, அந்த பையன் ஸ்ரீராம்ங்கிற பையன் அதுக்கு உழைக்கிறத பார்க்க போகும்போது இன்னும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறான் அந்த பையன், இவனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முடி தாடியெல்லாம் வளடான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஹீரோவாக போட்டு அந்த படம் பண்ணேன். இந்த நேரத்தில் அதில் சொல்லிடுறேன். ஆனால் பிரஜினுக்கு ராமட்டன் நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஹீரோ பண்ண முடியாத சூழல், ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாங்க. நிச்சயமாக பிரஜின் அந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வர்றதுக்கான வேலையை நான் கட்டாயமாக செய்வேன். அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த படத்தை பண்ணேன். அதில் எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடச்சிது, ப்ரொடியூசர் தாமசர் கிடச்சாரு, இயக்குனர் மற்ற நல்ல டீம் கிடச்சிது. அதில் இந்த ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா பயங்கர இன்னசென்ட். வழக்கமாக இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும். அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா, நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்து ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, கம்பேரிசன் இருக்காது. இந்த கம்பேரிட்டிவே இல்லாமல் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தெரியும், அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, நானும் ஃபீல் பண்ணுவேன், சினிமாக்காரர்களாக இருக்கக்கூடிய பர்டிகுலராக பத்திரிகைக்காரர்களுக்கு அது நன்றாகவே புரியும். பட் ஆனால் நான் இதை எப்படி உணர்றேங்கிறத சொல்லிடுறேன். ஒரு அஞ்சு கிளாஸ் மீன் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறோன்னு வச்சுங்களேன், 50 ml, 100 ml, 150 ml, 200 ml, 1/2 liter அப்படின்னு வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு எந்த கிளாஸ்கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லாக இருக்கேன்னு தான் சொல்லும் அது நிறைஞ்சதுக்கப்புறம். அப்போ யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை தான் எழுதுறாங்க. அப்படி எழுதும் பொழுது அந்த கற்பனையை அவங்க முழுமையாக தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா செய்யும் பொழுது அவர்கள் அறிவு அவங்க உழைப்பு எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவங்க இருக்க இடம் அவங்க வந்த வழி அவங்க 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 எழுத்து எல்லாமே அவங்க வாழ்வியலை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்கள் பார்த்த ட்ரெய்லரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள், முழுமையான வரிகள், நல்ல இசையமைப்பு. அப்படி தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். பர்டிகுலராக பத்திரிகையாளர் நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் விட அதிகமான புரிதலை கொண்டவர்கள் நீங்கள் தான். ஏன்னா நாங்கள்லாம் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் வரோம், ஒரு இது ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கும், பார்த்தா நாளைக்கு என்னது இருக்கும், அதுக்கப்புறம் 6 மாதம் வர மாட்டோம். நீங்கள் டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வர்றீங்க, டெய்லி ஒரு பேச்சு பார்க்குறீங்க, டெய்லி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறீங்க, டெய்லி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ஒன்று தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுனை ரொம்ப கரெக்டாக எழுதுறவங்களாகவும் பிரதிபலிக்கிற ஆட்களாகவும் இருக்கிறீங்க. அதனால் உங்ககிட்ட மன்றாடி கேட்பது, இங்கே நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்குல்லையா, அது பெரிய படங்களுக்கு கூட எழுதுங்க, சிறிய படங்களுக்கு தவறு எழுத வேண்டாம். நான் ப்ரெஸ் கிட்ட எல்லார்ட்டையுமே கேட்டுக்கிறது அதுதான். அதே மாதிரி பெரிய படங்கள் நீ பாதிப்படைய செய்யுங்கன்னு நான் சொல்லலை. ஒருத்தர் தள்ளி விட்டா அவங்களால போய் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும்னா கூட நீங்கள் இடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவன் தள்ளி விட்டா காணாமல் போயிடுவான், சரி அவனை தள்ளி விடும்பொழுது பாவம், அது ரொம்ப தப்பாகி போயிடும். தாமஸ் சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்தேன், அது எங்கெங்கேருந்தெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் மிக ரொம்ப நேசிச்சு தான் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. அவரை நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவார், இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், எனக்கு இதன் மூலமாக 2 மடங்கு லாபம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த லாபத்தை நம்ம கட்டாயமாக எடுத்து கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், என்னுடைய சகோதரன் வினேஸ்வரர்களுக்கு, என்னுடைய ஜெனீஸ்வரர்களுக்குடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் முதல்ல சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட், நான் கூட நேற்று நைட்டு ஷூட்டிங் வந்து எனக்கு 6 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி நான் இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்காக தான் வந்தேன். ஏன்னா நான் சின்ன படங்களை ஆதரிங்க ஆதரிங்கன்னு சொல்கிறேன்னா நான் இன்றைக்கி இங்கே ஷூட்டிங்கில் உட்காந்துருந்தேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணிச்சேன், அதுக்காக வேகமாக ஃப்ளைட் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே வந்தேன். தலையில் ஒரு சின்ன மேக்கப் இருக்குது, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கேப் போட்டு கண்ணாடி போட்டு மறைச்சி வச்சுருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். இங்கே வந்து உட்காந்துருக்கிற நம்முடைய திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன படங்களுக்கும் அவர் தான் ஆதரவு தர்றாரு. அண்ணன் ராஜன் அவர்கள் இங்க இருக்க எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் தான் வந்து கூவி கூவி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். திரும்ப என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் தம்பிக்காக வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மேடையை நிரப்புவதற்கு கொஞ்சம் பேர் வந்து மனசார வந்து உட்காரணும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே உதவி செய்கிற மனநிலை இருக்கும். காரில் போயிட்டே இருப்போம், ஒரு தப்பிச்சா கேட்டால் கண்ணாடி இறக்கி போடுவோம். நம்மக்கிட்ட ஒரு வந்து அமீர் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் பிச்சை கேட்டு சேஞ்ச் வாங்கி 10 ரூபாய் போட்டுட்டு அவனுக்கு 500 ரூபா போட்டுக்கலாமே பின்னாடி ஃபீல் பண்ணேன்னு சொல்லி சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரே ஒரு பகீரசன் மிகப்பெரிய இமயம், அவர் வந்து உட்காந்துருக்காரு இல்லையா. அதற்கு பிறகு வந்த இயக்குநர்கள் தற்போது ஹாட்டாக இருக்கவங்க ஒருத்தவங்க, இப்போ மோகன்ஜி உட்காந்துருக்க மாதிரி இன்னும் 2 பேர் உட்கார்ந்தா இந்த அவை சிறக்கும். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு முதல் படத்துக்கு அது கிடைக்காம நான் பயங்கரமாக போராடி எனக்கு அடிஷ்னலாக அது கிடைச்சது காரணம் நான் ஆக்டராக இருந்ததுனால எனக்கு கிடைச்சிது.
இல்லைன்னா எனக்கும் அதே நிலைமை தான். இப்போ ரெண்டாவது படம் நாளைக்கு வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து மிடில் உட்கார போகிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வெற்றி சார்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன என்ன அவருக்கு யாருனே தெரியாது. நான் சொன்னப்போ நான் கன்னிமாடம்னு ஒரு படம் பண்ணால் கேள்விப்பட்டேன் சார், அந்த படம் நசுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னா, அப்படியா நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் அடுத்த படத்தை காட்டுங்க அப்படின்னாரு. நான் நம்பலை, அடுத்த படத்தை போய் காமிச்சேன், அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை சொன்னார், அந்த குறைகளை பூரா நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு போனேன் வெற்றிமாறன் அப்படின்னாரு. வெற்றிமாறன் வழங்கும் சார்னு போட்டோடனே படத்தோட மைலேஜ் எங்கேயோ போயிடுச்சு, வியாபாரம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு லோகேஷ் சாரை வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன், எங்கேயோ இருக்கார் லோகேஷ் சார். சொன்னார், நீங்கள் திரும்ப திரும்ப சின்ன திரைப்படங்களுக்காக பேசிகிட்டே இருக்கீங்க, உங்கள் திரைப்படத்திற்கு நான் ஆதரவு தருகிறேன்ட்டு அவர் தான் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இப்போ தான் ஒவ்வொருத்தராக முன் வர்றாங்க இந்த மாதிரி சிறிய படங்களை காப்பாற்றுவதற்கு. அதே மாதிரி அந்த சிறிய பெரிய திரைப்படங்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி என்னோட மலையாளத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர், என்னுடைய பெரிய ரோல் மாடல் குரு, நிறைய திரைப்படங்கள், மம்முட்டி சாரோட எல்லா சிபி டைரி குறிப்பு அத்தனையும் நான் இப்போ கடைசியாக எழுந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு உங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்துட்டேன். அதில் இருக்க சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் வந்து நாங்கள் திருடி இருக்கோம், மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புகிறேன். சினிமா குடும்பம் குடும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடத்துல நிறைய சம்பாதிக்கிற தகப்பனாக இருக்கிற குடும்பம், மூணு வேளை உங்களுக்கு சோறு போடுற தாய் இருக்கக்கூடிய குடும்பம், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பம், சகோதரி இருக்க வேண்டிய குடும்பத்தில் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணம் ஆனால் அங்கே நான்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய குடும்பம் என்று சொன்னால், சிறிய திரைப்படங்கள் என்பது குழந்தை. நீங்கள்லாம் அப்பா அம்மாவாக இருந்து இந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்குது, கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடையில் இருக்கும் அன்பர்களுக்கும் எல்லாருக்கும், பாக்ரே சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. இப்போது இந்த ட்ரெய்லர் சேர்ந்த போல பாட்டுகள் இதெல்லாம் பார்த்த அந்த இதுலேயே சொல்லப்போனால் இந்த படம் பார்க்கணுன்ற ஆர்வம் ஜாஸ்தியாகிட்ருக்கு. இது ஒரு போஸ்டர் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது, ஒரு டீசர் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்கணும் தோணுது, ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது. அதாட்டமாக அந்த படத்தில் சாங்ஸ் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது. இதுதான் சிரிக்குன்னு சொன்னால் ஒரு படத்தோட அட்ராக்ஷன். நம்ம எவனையுமே ஃபுல் படம் காட்டி கொடுத்து தியேட்டருக்கு இன்வைட் பண்ண முடியாது. ஆனால் காட்டுற விஷயங்களை வச்சு அந்த ஆடியன்ஸை தியேட்டரில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயம் அந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுதான் பெரிய விஷயம். இந்த படத்துக்கு அது இருக்குதுன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்களுக்கும், இது ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும், இது ஒரு மார்க்கெட்டிங்க்கும் எல்லாத்துக்கும் வெளியில் இந்த படத்தோட மார்க்கெட்டிங்க்கு அவங்களோட உழைப்பு, அவங்களோட சின்சியரிட்டி இதெல்லாம் இருந்தால் இந்த சின்ன படம் பெரிய படமாகும். என்னோடய உண்மையான வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரம். தயாரிப்பாளர் இல்லைன்னா, டைரக்டர் இல்லை, நடிகர் இல்லை, டெக்னீஷியன் இல்லை. தம்பி பிரபாகர் சொன்னது போல் இண்டஸ்ட்ரியே இல்லை. அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் அமெரிக்காலாம் போனால் கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களே, அதுக்காக என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுகள். நம்ம தமிழ்லேருந்து பயந்து ஓடுறாங்க. இப்போ வருஷத்தில் 200 படம் வந்தால் 180 ப்ரொடியூசர் காணாமல் போயிடுறாங்க. அவ்வளோதான் அவன் க்ளோஸ் ஃபீல்டில் நிலவில் என் தம்பி போஸ் மிக அற்புதமாக பேசினார். ஏ டு செட் அத்தனை கருத்துக்களை நிறைவாக சொன்னார். இந்த இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. இதற்கு காரணம் குறிப்பாக நான் சொல்ல விரும்பல, பொதுவாக பல இயக்குநர்கள் காரணம், பல நடிகர்கள் காரணம். 25 நாளில் படத்தை முடித்து கொடுத்துருக்காரு டைரக்டர். 25 நாளில் எங்கள் ஃபீல்டில் ஒருத்தர் நிரூபித்து காட்டி கொடி கட்டி பறந்தார், ராம நாராயணன் ஒரு டைரக்டர். அவர் ஹீரோக்களை நம்புறதை விட மிருகங்கள் அதிகமாக நம்புவார்.
ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு 25 to 28 days ஒரு படம் நடந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு டிஸ்கஷன் இருக்கும். அப்படி 100க்கு மேலே படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன். முடியுமானா முடியும், வாழ்ந்து காட்டியிருக்காங்க. துரை, பசி எடுத்த துரை, எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. என் தம்பி மோகன்ஜி, அவன் குறுகிய காலத்தில் சுறுசுறுப்பாக எடுப்பான். உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக, நான் சொல்கிறத நீ சொல்லாத. உடம்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கு, தவறில் ஃபீல்டில் இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பான். என்னுடைய அருமைச்சா தம்பி பிரிஜ், அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா, அவர் என்ன ஏறக்குறைய 45 குத்து கத்தியால் குத்திருக்கார். அதாவது 5 குத்தில் இறந்து போகணும் நான், ஆனால் அதை 7-8 டேக் எடுத்துக்கணும். அது அவர் செய்த சதியா டைரக்டர் செய்த சதியா தெரில, ஏறக்குறைய 45 குத்து கத்தியால் நைட்டு 12 மணி. யோ நல்லா தானேயா பண்ணேன், இல்லை இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்க, அவர் சரியாக குத்தலை. அவர் சார் நான் சரியாக தான் தான் குத்தினேன், இல்லை இல்லை அவர் சரியாக சாகலை. இப்படி சொல்லி சொல்லி 45 முறை குத்தினார். ஆனால் 5 டேக் 6 டேக் சும்மா தமாஷா சொன்னேன். அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர். எனக்கு இதில் தாடி வச்சு பண்ணதால் அடையாளம் தெரில. மோகனை கேட்டேன், எங்கே அந்த பிரிட்ஜு? அந்த பிரிட்ஜு இங்கே தான் இருக்குது. பார்த்தா தாடி இல்லாமல் அன்னைக்கு படத்தில் நாங்கள் பண்ணும்போது பார்த்தது. அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு. எப்போ ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வாழ்வீங்க. இன்றைக்கி சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்குது. மக்கள் பெரிய ஹீரோவை தான் பார்க்குறேன்னு இல்லை, பெரிய ஹீரோக்கள் படம்லாம் படுத்துருச்சு பல. இந்த 6 மாதத்தில் பார்த்துருக்கோம் பல படங்கள். ஆனால் சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு. குட் நைட், டாடா, போர்த்தொழில், இப்போ வாழைன்னு ஒரு படம், அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதாக. நம்முடைய தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், கிராமியம், இதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்கள்லாம் வெற்றி பெறுது. நம்ம மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதனால் இந்த சேவகர் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த ப்ரொடியூசர் மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும். சேவகர், சேவை செய்பவன், இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன், முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன், பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே அவன்தான் சேவைக்கு அதிபர், சேவகர். ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குது நாட்டில்ன்னா, கையூட்டு பெறுகிற அதிகாரிகள் 60-70%, நேர்மையான அதிகாரிகள் 30% கூட இல்லை, இல்லாமல் இல்லை இருக்காங்க. பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம், அரசியல்வாதிகள் காரணம். இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சரை சொல்கிறோம். கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார், இத்தனை போச்சு, போனது தப்பு, குடித்தது தப்பு, கள்ளச்சாராயம் விட்டது தப்பு, யாரும் ஒத்துக்கலை. அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்காக பார்த்துருந்தா அது நடந்திருக்காது. அது எதுக்காக சாட்டுறேன்னா, இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்குது, அதனால் முதல்வரை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் முதல்வர் நேரடி, அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க, கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, தாம்பரத்துக்கு போகிறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோட்டில் பஸ்ஸில் நின்னான். பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக இருந்து நிற்காமல் போயிடுச்சு. 2வது பஸ்ஸு பார்க்குறான், நிற்காமல் போகுது. 3வது பஸ்ஸு நிற்காமல் போகுது. அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு. என்ன, ஒரு பஸ்ஸு கூட நிற்க மாட்டேன்து. இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறார், பஸ்ஸுக்கு நிற்க மவுண்ட் ரோடில் நிற்கிறேன்னா முதலமைச்சர் என்ன பண்ணுறார், சரி அடுத்த ஒரு பஸ்ஸு காலியாக வந்தது, அதில் சீட்டு கிடச்சி உட்காந்துட்டான். அவன் போகிறான்,
போகும்போது இந்த பஸ்ஸு கொஞ்சம் காலியாக இருந்தால் அடுத்த ஸ்டாப்பையும் நிற்கிது ஏற்றிக்குது, பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பையும் நிற்கிது ஏற்றிக்குது. இவன் கத்துறாங்க, என்ன முதலமைச்சர் பண்ணுறார், இந்த பஸ் எல்லா இடத்துலையும் நின்று நின்று போகுது, நான் சீக்கிரம் போகணுமா தாம்பரத்துக்கு. அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா, உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவேன், கிடைச்சா ஆக. அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். எவனாக இருக்கட்டும், எந்த அதிகாரி அரசியல்வாதியாக இருக்கட்டும், தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும். ஆகவே தான் இது அற்புதமாக சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டி காட்டி போஸ் டயலாக் நிறைய பேசுகிறார். சமுதாய சீர்கேடுகள், லஞ்சம், ஊழல், அதிகாரிகள் செய்கிற தவறு, அரசியல்வாதி செய்கிற தவறு, அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக 25 நாட்களில் எடுத்திருக்கிறார். ஆக அந்த டைரக்டரை நான் பாராட்டுகிறேன். இன்றைக்கு தமிழக முதல்வர் உலகெங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார். எங்கள் கேரளாவிலேருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஹீரோயினி சோமாவாமா சோனவா சானா சானா தப்பு எழுத்து பட நான் பண்ணிட்டேன், அது யாரும் தப்பாக பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழில் பேசணுமா, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு தைரியமாக பேசணும் பாருங்க. அது போதும் எங்களுக்கு, வந்துடும். வில்லன் அப்படி தான், வில்லன் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமாக சொன்னார், அது போதும். கொஞ்ச நாளில் நீங்கள் தமிழ் பேசுவீங்க, கொஞ்ச நாளில் தமிழ் பேசுவீங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது, அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணியிருந்த ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணியிருந்தது அழகாக, அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங். அது என்ன பஞ்சாபி பலகாரம், நான் ஆகலை சேதாரம், இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச ஸ்நேகம் எழுதியிருந்த கவிதை இது. தம்பி சேதாரம் நல்லா எழுதியிருந்தான், தப்பாக இல்லை, அது கூட ரொம்ப விரசமாலாம் இல்லை, கிளாமர் இருந்தது, கிளாமர் இருக்கணும். அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அந்த பாப்பா இங்கே வாமான்னு இங்கே வந்து நின்னது, கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு, அம்மா இல்லைம்மா நீ சேதாரம் ஆகலை நல்ல பிள்ளை இப்போ உட்காருமா. இதை ஒரு நாலு மீடியாக்களில் என்னை போட்டு உருட்டி எடுத்துட்டான் சார். என் வயசு என்ன, என் பேட்டி, என் பேட்டி சும்மா ட்ரையாக இருந்தது, காமெடிக்காக அதை பண்ணேன். அந்த பாப்பா நல்லா சிரிச்சு, குழுங்க குழுங்க சிரிச்சு, மேடையில் இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த அந்த மீடியா, ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரியல வினயம், நான் பொதுவாக பெண்களை அவங்க விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் விரல் கூட மேலே படக்கூடாது, விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது, வெட்டணும், விரலை வெட்டணும். ஒரு தடவை குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்கில் ஒரு அறை விட்டது ஒருத்தனை, நான் மேடையில் பேசினேன் தங்கச்சிக்கா அரைஞ்சது, அங்கே செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும் அவனை, முதுகில் தட்டிட்டான். ஆனால் கில்லாடி பொண்ணு அங்கேயே அடித்தது. அப்போ நான் என்ன சொன்னேன் பப்ளிக் மீட்டிங்கில், ஆடியோ ஃபங்க்ஷனில், செருப்பால் அடிச்சிருக்கணும். எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட பிறந்த எனக்கே பேத்திங்க, நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும், ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆஃபீஸர்லாம் போனேன். ஆனால் அந்த போ அது எதிர்ப்பு தெரிச்சால் சில சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க, ஏன்னா வேற எதனா வெளியிட்டு போகிறாங்கன்னு. அவங்க வரல, நான் போனேன். ஏன்னா தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய்குலம், இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய்குலம்,
குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குலம். ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை. ஒரு 60%, 40% ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க. ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம், தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம், தண்டிக்க வேண்டியது அரசாங்கம். எல்லாவற்றிலும் மன தைரியம், மன உறுதி வேண்டும். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள், ஏழைக்கு உதவுகிற சேவகர்கள், அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாராக இருந்தாலும், அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும். அதை வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவேற வேண்டி, வாழ்க பட தயாரிப்பாளர் தாமஸ், வாழ்க கோபிநாத் இயக்குனர், நன்றி வணக்கம். பிரஜன், பிரஜனுக்காக தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கலந்துருக்கேன். ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்ருக்கேன் பிரஜனுக்காக ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னு. நிறைய தடவை பிரஜன் கூட பேசிகிட்ருக்கேன், அது இன்னும் தொடர்கதையாகவே இருக்குது. பிரஜனும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்காரு. பட் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி பிரஜனோட வாழ்க்கையில் காத்திருக்கு. அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த படம் நல்ல டைட்டில், சேவகர். பிரஜன் வந்து தெரியுமா தெரியல எல்லாருக்கும், அர்ஜுன் சாரோட பெரிய ஃபேன். அவருக்கு இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன், எல்லாம் அஜித் சார் விஜய் சார் தான் மோஸ்ட்லி இருப்போம். ஆனால் பிரஜன் வந்து மிகப்பெரிய அர்ஜுன் சாரோட ஃபேன். ஸோ அர்ஜுன் சாருக்கு சேவகன் ஒரு படம் அவரோட லைஃப் திருப்பி கம்பேக் கொடுத்த ஒரு படம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில், அந்த ரிலேட்டட் டைட்டில் எடுத்திருக்காரு. சேவகர் அப்படின்னா வீரன், ஊழியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக ட்ரெய்லர் பார்த்து புரியறதால, அரசியலில் தப்பு செய்கிற சிலரை வந்து தோல் உரிக்கிற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படி தான் கணிக்கிறேன். பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ண பழையவண்ணாரப்பட்டியும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர். நானும் பிரஜனும், என்னோடய முதல் கதாநாயகன் பிரஜன். ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம். அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது. ஆனால் சிஎம் இறந்ததால் எனக்கும் பிரஜனுக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி அதில் கிடைக்கல. எனக்கு அதுக்கப்புறம் திரௌபதியில் சக்ஸஸ் கிடச்சி நான் அப்படி போயிட்டேன். ஸோ பிரஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த சேவகன் திரைப்படம் அமையணும். அண்டு படம் எடுத்திருக்கவங்க எல்லாருமே வந்து கேரள நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்களோட அரசியல் வேறு, நம்மளோட அரசியல் வேறு. அவங்களோட அரசியல் வந்து அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட்டு ஆட்சி, கம்யூனிஸ்ட் மக்கள் அந்த நாட்டை ஆள்றாங்க. அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கன்றப்ப அந்த கதை எப்படி இருக்கும், யாரை வில்லனாக வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் ஒரு படத்தை வந்து பர்சனலாக தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், வெறும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. என் படமும் அப்படி தான் பிரதிபலிக்குது. என் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க, இவங்கள மாதிரி சித்தரிச்சிருக்காரு. அப்படி தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு தடையும். ஆனால் எனக்கு அப்படி தான் சினிமா பார்த்து பழக்கம் சின்ன வயசுலேருந்து. எல்லா படத்தில் வர கேரக்டர்ஸும் நிஜ வாழ்க்கையில் இவங்க யாராக இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தேடி தேடி அப்படி பார்த்தே பழகிட்டது. எந்த மொழியில் படம் பார்த்தாலும் அதை பற்றி தேடி படித்து புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட்டு அறக்கட்சியை பற்றி எதாவது பேச போதா, இல்லைன்னா கேரளா கம்யூனிஸ்ட்டு அந்த அரசியலில் பேச போதா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டாங்க. இன்னும் இளைஞர்கள் கம்யூனிஸ்டம் நோக்கி போகிறதில்ல. ஸோ இந்த மேடையும் பயன்படுத்தி கம்யூனிசம் கொள்கையை இளைஞர்கள் வந்து தேடி படிக்கணும். தோழர் ஜீவாயா மாதிரி நாங்கள் பழையவண்ணாரப்பட்டியில் தோழர் ஜீவாயாக்காக ஒரு கதையாக அதுக்காக தான். அவர் மாதிரி ஒருத்தர் வந்து போலி மதுபானங்களை எதிர்க்கிறப்ப இங்கே இருக்க ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ் அவர்களை கொண்டுட்டால் என்ன நடக்குன்றதான் பழையவண்ணாரப்பட்டி படத்தோட மொத்த கதையுமே. ஸோ தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எந்த கொள்கையும் அழிந்து போகக்கூடாது, அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்கை உருவாகிறது, ஒரு தத்துவம் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது அழியும் விளிம்பில் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு. ஸோ இளைஞர்கள் கம்யூனிசமில் ஆர்வமாக இருக்கவங்க ஜீவானந்த மையா மாதிரி இருக்க தலைவர்களை தேடி படிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில், அதை நான் தருமா சொல்லிக்கிறேன். ஸோ பேக் டு சேவகன், அந்த நீலாம்பரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் மோகன் சாருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது சார், ரசித்து பார்த்தேன் அந்த பாட்டு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூன். அண்டு டைரக்டர் சந்தோஷ் சார், சார் தேங்க்யூ ஃபார் கேஸ்டிங் பிரஜன அஸ் ஹீரோ. பிரஜனை ஈரோட போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்கிறது தெரியல. நான் சொன்ன பிரஜன் கிட்டே நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்கேன், அடுத்த படத்துக்கு ஷூட் போக போகிறேன் டிசம்பரில்.
வரலன்னு சொன்னேன், ஆனால் அடம்பிடிச்சி வர வச்சிட்டார் என்ன. ஸோ வாழ்த்துக்கள், மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்கிறேன், சேவகன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள். எனக்கு ஒருபாடு சந்தோஷமான ஹீரோயின் அறிவோம் எது கொண்டாங்க இல்லை, ஒரு தமிழ் ஆட்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவகர் படத்து மூலமாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அதுக்காக ப்ரொஃபஸர் ராஜன் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அதே மாதிரி டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் இவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார், கூட்டம் மட்டும் இல்லை உண்மையான ஆதரவு கொடுக்குற கூட்டமே இங்கே இருக்குது எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்தாலும். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன், மற்றும் வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். படத்தோட டைட்டில் சேவகன், உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துட்டு இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய தெரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் ராஜன் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள்னால் அவர் சேவகம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை, டைரக்டர் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான், ஆனால் கதை இல்லைன்னா தயாரிப்பாளரே இல்லை. எதுக்காக சொல்ல வர்றேன்னா கதைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இன்றைக்கி இதில் என்ன மாதிரி ஒரு சீப் கெஸ்ட்டாக வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆனால் பரவாயில்ல, ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சிபிஐ டைரி குரூப்பு எழுதுனா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் இங்கே வந்திருக்காரு. ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஒரு தடவை வர்றதுங்கிறது பெருசு, ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலே அது கதையில் வந்து ஒரு ஸ்டஃபில் இருந்தாலும் இல்லையா, இல்லைனா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிறது அந்த சூழ்நிலை. ஸோ சாமி அவர்கள், பிரபாகர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார், அவர் எப்பவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழுங்கிற மாதிரி இங்கேயும் வேலை பார்த்து அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அவர் அப்பப்போ அதை பற்றி எல்லாம் மேட்டரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப், அவர் எந்த அவருடைய இது சொல்லிகிட்டு இருந்தார் பயோகிராஃபி மாற, நான் முதல்ல எப்போ வந்தேன் அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்து அப்புறம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டேன். இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னென்னா அது அப்படி ஒரு பிடிச்சிக்கிச்சின்னா உள்ள மனசுக்குள்ளே அது விடவே விடாது, எங்கே போனாலும் மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அது மாதிரி அவர் வந்து அவர் சுய சம்பாத்தியத்துக்கு வச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம். மலையாளத்துலேயும் படம் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் இந்த படம் தமிழில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தோடு வந்து வந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு டைரக்டர் 25 நாளில் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்திருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா 16 நாள்லாம் எடுக்கும்போது 32 நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி, அதுலேருந்து எத்தனை பேர் எல்லாம் வந்து சாதனையாளர்கள் அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றும். தயாரிப்பாளர் காப்பாற்றினா அவர் அமெரிக்காலேருந்து வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் பிரச்சனை என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னன்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார், நைட்டு 1.5 கால்ஷீட் போகும், 2 கால்ஷீட் போகும், 24 டேஸில் நேரத்தில் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ் வெங்கட்
டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ரஜினி சார் சொன்னார். ரியலாகவும் டைலாக் நல்லா தந்தது. ஏன்னா உடற்பூர்வமாக பேசினார். தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசர் சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்ணுறதுதான். சினிமா அப்படின்னோடனே அது மேலே ஆர்வம் வந்துட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே போனாலும் என்ன பொசிஷனுக்கு வந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். ஆனால் ஏற்காடு ஷூட்டிங்கு போனப்போ ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது ஒன்று சினிமாவை பற்றி இது பண்ணிட்டு அப்படி என்னன்னு கேட்டால் டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் படிக்காமல் நேரம் இங்கே காலேஜ் ஓடி வந்துட்டார். அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் எதுக்கடா நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். நான் போனப்போ ரொம்ப குறையாக சொன்னார், இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுட்டார், எல்லாமே பண்ணார். அவரே கொஞ்சம் ஹியூமரான ஆள் தான். சாதாரணமாக எங்கிட்ட எத்தனை குழந்தைங்க என்னார், நான் ரெண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேஷுவலாக உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு, எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு அஃபீஷியல்லி அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர். ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தது. இல்லை இல்லை, அது அது அந்த ஃபீலிங்லேயே ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராசிக்குட்டி படத்தில் அவர் ஐஸ்வர்யா அப்பாவை போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இத்தனை நாள் கஷ்டப்பட்டது தான் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராசிக்குட்டியில் அப்பாவை நடிக்க வச்சேன். அவருக்கு அப்பாவாக நடித்ததோட ஐஸ்வர்யாவுக்கு அப்பாங்கிறத அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக ஃபீல் பண்ணுது. அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா எதா ஒரு விதத்தில் அவங்கள நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லால்குடி, நாங்கள் உமன் சொல்லுவோம், அவர் பேர் முனுசாமி. ஆனால் எனக்கு பயங்கரமான ஃபேனு. எப்போவுமே என்னுடைய பிறந்தநாள்லேருந்து எல்லாத்துக்கும் வந்துடுவாப்புல. அப்புறம் அவன் வந்து அவங்ககிட்ட இந்த ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கவங்கக்கிட்ட வேறு ஏதாவது ஒன்று பிரமாமா ஒரு டேலண்ட் இருக்கும். அவர் வந்து லிப் ரீடிங் யார் பார்த்தாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அது லிப் ரீடிங் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்க எது பேசுனாங்க கரெக்டாக என்கிட்ட சொல்லுவாப்புல, கம்யூனிகேட் பண்ணுவாப்புல. அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை ஊமை. ஆனால் நான் பிடிச்சி போட்டேன், வரவழை நடி வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தமிழ் பேசுகிறது எல்லாமே புரியும், யார் என்ன பேசுகிறாங்க என்னங்கன்னு தமிழ் நல்லா புரியும். கொஞ்சம் படிக்கவும் செய்வாப்பில்ல. இப்போ அவரை டிடிஆரை போட்டு பவுனில் பவுனு பவுனுதால் வந்து அதில் ஒரு டைலாக் ஒன்று எழுதி கொடுத்தேன். நான் டிக்கெட் இல்லாமல் வந்துடுவேன், அவர் எப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ டிக்கெட் இல்லாமல் வந்திருக்கிய அருவில் எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு இது வந்து எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்தோடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் டேக்கில் சொன்னேன், ஏதோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்புல. இதை அந்த படத்துலாம் நடிக்க வச்சதுக்கப்புறம் தேட்டரை வந்து படம் பார்க்குறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஆள் பேச மாட்டார் ஊமை அப்படின்னு தானே எல்லாம் நினச்சிட்ருப்பாங்க. அவர் திடீர்னு தமிழில் பேசுகிறாருன்னு டப்பிங்கில் எல்லாம் எப்படி அந்த ஆள் பேசுகிறேன் எப்படி அந்த ஆள் பேசுகிறான்ட்டு எல்லாரும் அவர்கிட்ட கை கொடுத்து எப்படி எப்படின்னாங்க. அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸு. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் அவர் வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சிட்டார். அந்த படம் அவசியம் நான் பார்க்கணும், மலையாளத்தில் செஞ்சது இல்லையா. ஸோ இந்த படத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிரஜன் ஆறுகளம் நரேன் போஸ்ங்கிட்டு சகானா எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, அதே நேரத்தில் நல்ல டைரக்டரும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. அதனால் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பார்க்கணும்னு சொல்லி சொல்லி. அப்புறம் மியூசிக் டைரக்டர், நான் சிங்குன்னு ரொம்ப செல்லமாக சொல்லுவேன் எப்பவுமே. எங்கிட்ட அறிமுகமானதுலேருந்து மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரேரு.
நான் செங்கு செங்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து எப்போ பார் கோடம்பாக்கத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக நான் சந்தித்த நாள்லேருந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்றைக்கா ஒரு நாளைக்கு அந்த இடத்த பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கரெக்டாக பேர் வந்து டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு படம் படம் முயற்சி பண்ணார். ஆனால் இந்த படம் தான் வந்து அவர் கரெக்டான ஒரு சொல்லக்கூடிய பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்திருக்கு. அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த நீலாம்பரி பாட்டுன்னு இருந்தது, அந்த பள்ளிக்கூட மணி ஓசை கேட்டேன்னு சொல்லி காலை நேரம்னு சொல்லிட்டு அந்த மெலடி நல்லா இருந்தது. எனக்கு பரவாயில்லையே நம்ம சிங்கு நல்லா பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவர் நல்லா அதாவது மனோரமாகிட்டே எல்லாம் அவ்வளோ வருஷம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எவ்வளோ கரெக்டாக நடத்தி இருந்திருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் அவரை வந்து கூட வச்சிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்பிக்கை தளராமல் வந்து கடுமையான முயற்சியிலே இருந்துகிட்டு இருப்பார். அப்பப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம்னா அந்த சக்கரை செட்டியாரை பற்றி அடிக்கடி பேசிக்கிறோம். அவருக்கும் சுகர் இருக்குது, எனக்கும் சுகர் இருக்குது. நான் அவரை நல்லா விசாரிச்சுக்குவேன், அவர் என்ன விசாரிச்சுக்குவார், எப்படி இருக்குது சார் லெவல் எப்படி இருக்குங்க அப்படின்னு. அப்படியே தான் சார் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிக்குவோம். அதுக்கு நடுவுலையும் வந்து அவர் தளராமல் அவர் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ காலில் எடுத்துச்சோம்னா கரெக்டாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி கரெக்டாக அங்கே போய் யாராக கிடைப்பாங்களா என்ன அதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருக்கும் இந்த படம் மூலமாக அவர் நல்ல இது. இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, 35 அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம். அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருந்தேன், பிரின்சிபலாக ஆக்ட் பண்ணியிருந்தேன். அது குழந்தைகளை பற்றி ஒரு சப்ஜெக்டு. தமிழே அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அந்த படத்துக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே கிடையாது. அதில் ஒரு சின்ன பையனை வச்சு அதுதான் குழந்தை சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டு. அந்த டைரக்டரு சாதாரண மீடியமான ஆர்டிஸ்டுகளாக வச்சுருந்தார். ஒரு காமெடியன் ஃபேமிலியான ஒரு ஆள் இருந்தார் அவர். அது கூட ரொம்ப ஃபேமிலியர் இல்லை, அவரும் அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் இருந்தேன், இன்னொரு ரெண்டு மூணு அவங்க எல்லாருமே சிம்பிளான ஆளுங்க. ஒரு பையனை நம்பி தான் அந்த பையனை பற்றி தான் சப்ஜெக்ட். இப்போ அமீர்கான் கூட தாரே ஜமீன் பர் ஏதோ ஒரு படம் இருந்தார், அந்த ஜாதி படம். ஸோ அந்த கதை வந்து சொல்லி பிரின்சிபலாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ நான் கதையை சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாதாரணமாக தெலுங்கு படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஐட்டம் சாங் இருக்கா, ஃபைட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலியர் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக அதிகமாக பார்க்குறதுங்கிறது தெலுங்கில் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த டைரக்டர் ரொம்ப நம்பிக்கையோட கதையை மட்டும் நம்பி இந்த கதைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன பையன் இருந்தால் போதும், சிம்பிளான ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கும்போதே கூட தமிழ்லேயும் சேர்த்து எடுத்தார் அவர். என்ன இங்கே தெலுங்கில் ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்புறம் தமிழ்லேயும் ஒரு டேக் எடுத்தார். இப்போ போன வாரத்தில் அது நான் ஹைதராபாட்டில் அந்த படம் இது போட்டிருந்தாங்க, ஆறாந்தேதி தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்போவே அதுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் படம் பார்த்துட்டு படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அது இப்போ தமிழில் வேறு ரிலீஸ் ஆக போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா தெலுங்கில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக நல்ல நடிகர்கள் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும், அப்போ தான் அந்த ஆடியன்ஸு நினைப்பா பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்குது. அதே கிடையாது, நல்ல படமாக இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூராமே வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து லைக் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு சொன்னேன்னா தமிழை தெலுங்கை விட தமிழுங்கிறத வந்து இன்னும் அதிகமாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அது ரெவல்யூஷனாக இருந்திருக்கு. எல்லா லாங்குவேஜ்காரங்களும் கேட்பாங்க உங்கள் இதில் மட்டும் எப்படிங்க எல்லாம் புது ஆளுகளை வச்சுருக்கிறீங்க, புது டைரக்டர் வச்சுருக்கிறீங்க, புது தயாரிப்பாளர் வர்றாங்க அப்படின்னா அது என்னென்ன முழுக்க முழுக்க தமிழ் ஆடியன்ஸை நம்பி தான் வந்து அந்த மாதிரி. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸு எதாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸு கண்டிப்பாக இங்கே வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போது தமிழ்லேயும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். ஏன்னா மேட்ரு என்ன அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ வந்து காலில் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், மலையாளத்தில் வந்து லைனாக லிஸ்ட்டே சொல்கிறாங்க என்னென்ன படம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா
ஒரு ஆறுனா ஒரு ஆறு ஏழு படம் சொன்னாங்க. நான் ஒன்றும் ரெண்டு தான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய படம் பார்க்கல. நான் அதெல்லாம் கேட்டு டோட்டலாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாகவும் இருக்காங்க, குயிக்காகவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது மாடர்ன் தாட் அப்படிங்கிறதுலேயும் வந்து அவங்க படிப்பங்க அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து எதாவது நாவல்கள் அது இது இங்கிலீஷ் படங்கள் இன்ஸ்பைர் ஆகிறது அதுங்கிற மாதிரி அங்கே ரைட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய படங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் படம் வந்தாலும் அந்த மாதிரி வந்து அதை வச்சு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு இன்ஸ்பிரேஷனில் படம் பண்ணுறவங்க நிறையா இருந்துருக்காங்க. ஸோ இங்கே இப்போ தமிழுக்காக நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுதான் போஸ் வெங்கட் திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருந்தார். என்ன சின்ன படம் மட்டுமல்ல, அவங்க வேறு இடத்துல இருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கால் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசை போட்டு இங்கேயோ எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதுக்கு பத்திரிகையாளனுடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அட்வான்ஸாக இப்போவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். வந்து விழாவில் வந்து விழா எடுத்து விழாவில் மீண்டும் வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.